ஒரு பாம்பு தன்னையே கடிச்சுக்கிட்டா என்ன ஆகும்? வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பொதுவா எந்த ஒரு பாம்போ தன்னையே கடித்துக் கொள்வது கிடையாது. அப்படி கடித்து கொண்டாலும் பாம்புக்கு ஒண்ணுமே ஆகாது. தன்னோட இனத்தை சேர்ந்த இன்னொரு பாம்பு கடிச்சாலும் ஒண்ணும் ஆகாது. இயற்கையாகவே தன்னோட இன பாம்புகளோட விஷத்தை எதிர்கொள்ளும் திறன் பாம்புகள் கிட்ட இருக்கு. ஆனா வேற இன பாம்பு கடிச்சா இறப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். பாம்பு கடிப்பட்டவர்கள் மயங்கிய நிலையில இருக்கும் போது இன்னொருத்தர் வாய் வச்சு உறிஞ்சி விஷத்தை கீழே துப்புவாங்க. இதை நாம சினிமால பாத்துருக்கோம். முறையான பயிற்சி இல்லாம தப்பி தவறியும் இத செய்யாதீங்க. ஒரு பாம்பு கடித்த உடனே அதோட விஷம் ரத்தத்துல கலந்து உறைய வைப்பதால தான் உயிரிழப்பு ஏற்படுது. அதே விஷம் ரத்தத்துல கலக்காம வாய் வழியா போனா செரிமானமாகி வெளியாகிவிடும். அதனால தான் உறிஞ்சி துப்புபவர்களுக்கு ஒண்ணுமே ஆகுறது இல்ல. அதே நேரத்துல விஷத்தை உறிஞ்சி துப்பும் நபருக்கு வாயில புண்ணோ அல்சரோ இருந்தா உயிருக்கே ஆபத்து ஏற்படும். சோ தெளிவான பயிற்சி மிக்க நபர்கள் மட்டுமே இதை செய்யணும்.